ಊಟ ನಷ್ಟ ಮಾಡಿದ್ವಿ. ನಟ್ಟ ಅಮ್ಮ ಅಷ್ಟು ವಿದೇಶ ಮಾಡ್ಬೋದು. ಸರ್ಕಾರ ಮರ ಯಾರ ಮಡಗಿ ಉಸಾವುದೆ விட்டு வெளியே வந்து தான் வந்துடும். அயனிங் விட்டு வெளியே வரணும். இதுக்கெல்லாம் ரெண்டு போல்ட் போட்டு ஹைட் பண்ணால் வெளியே பிடிச்சிட்டு வரும். ஒன்றும் ரொம்ப டைட்டாகும்ண்ணே வரவே வராது. ஐயா உடச்சி நடக்கா நம்ம இதைத்தான் போடணும். இது டிவிஎஸ் தானே இது? ஆ இது டிவிஎஸ் தானே? ஆமாம் இது டிவிஎஸ். டிவிஎஸ் ராணை கழுவுனா தான் வேலை பார்க்குறதுக்கும் சுத்தமாக இருக்கு. இப்போ எப்படி இருக்கு நமக்கு? ஆ ஆமாம் என்னண்ணா கழுவுல நமக்கெல்லாம் வேலை ஆகாது. ஆ கழு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஆப்போசிட் மாதிரி வரும். ஓகே பிடிக்கவா? மாட்டுறதுக்கு ஒரு கீ வந்துருக்கு தெரியுமா? ஆ தெரியும். ஏன் நீ வாங்கி விட மாட்டேன்? வாங்கலை. இதுக்கு ஒன்று வந்திருக்கு அப்படியே அமுக்குன்னா லாக் ஆகிரும். லாக் ஆகிடு. அது இருக்கு தெரியுமே அந்த காலத்திலேயே இருக்கு. அந்த காலத்துல இருக்குண்ணே அந்த காலத்திலேயே எனக்கு வந்து இப்போந்தான் அது எனக்கு தெரியும். இன்னும் வந்து நான் மாறல அப்படிங்கயா? அப்டேட் ஆகல. அந்த 1980s இருக்கு. மாறணும் எவ்வளவோ மாறோன்ட்டுருக்கண்ணே.
அடுத்து ஒரு கூட பார்த்தியா கொஞ்சம் அசந்தனா அந்த காட்டில் போதணும். போதிருக்கா இந்த பக்கம் ஓட்டுருக்கு, இந்த பக்கம் ஓட்டுருக்கா, அவ்வளோதான். அப்படிதான் உட்காரணும். ஆமாம், இல்லைன்னா உரியிடும் புசுக்குங்க. கம்மி பண்ணிக்கலாமா? கம்மி பண்ணிக்கலாம். என்னம்மா இது ஸ்பிரிங் குறைக்கணும், அப்போ அதுக்கு அது வந்து ஏலாகாது. இப்படி வரும், நேரம் முடுக்காமல் இருக்கும். ஆடும் போத்து வந்துட்டு இருக்காரு. உட்காச்சு நம்மளுக்கு மாதிரி சூப்பராக குறைச்சா போதேன். அந்த ஒன்று ஸ்பிரிங் போடாதுனால எவ்வளோ பெரிய மேட் கரெக்ட். ஓகேண்ணே, அவ்வளோதான். அது காற்று உட்கார உட்கார வச்சுட்டுமே முடிஞ்சு. மல்லு கட்டா உட்காந்துச்சு உட்காந்துச்சேன்னு நினச்சேன், ஆனால் வசம் மாடிக்கிட்ட நமக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வை. இதா இல்லை பல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு அல்ல, அது நம்ம ஸ்பிரிங் இது போட்டோன்னா அடங்கு மேலே அணிஞ்சிரும். இப்போ ஸ்பிரிங் போடுவேன். எழுந்துருமா? ஆமாம், கனெக்ட் வச்சு தான் போடணும். வேறு எதை வச்சும் போட முடியும். வருதா மேலே? வருது வரும். அதான் சொன்னேன், அதான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அது இது வரும்னு சொன்னா இல்லையா வந்துட்டேன். அப்போ ரெண்டு ஸ்பிரிங் போடணும். ஓகேவா? ஓகே, ஒரு ஸ்பிரிங் இங்கேருந்து இதில் போடணும், இங்கேருந்து இதில் போட்ட மாட்டேன். ஓகேவா? மோஸ் பிளேஜ் ஊற்றலாமா? மோஸ் பிளேஜ் ஊற்றலாம். இது ஒன்றும் ஹெவி கிடையாது ஸ்பிரிங். என்ன ஓகேவா? ஓகே, ஸ்பிரிங் இது இதுவும் கொடுத்துன்னா நல்லாயிருந்துருக்கும். இதுக்கு இதுவும் கொடுத்துட்டான். இதான் டம்பர். எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. தெரியாது. உட்காந்துட்டா ஃபுல்லு ஸ்பிரிங்கே ஃபுல்லு ஸ்பிரிங் உட்காந்து நான் எடுக்கும்போது இப்படி தான் இப்படி தான் எடுத்தானு, அதான் தான் சொன்னேன். இந்த லாக்கு ஓகே, இந்த லாக்கு ஓகே, அவ்வளோதான். எல்லாம் பர்ஃபெக்ட்டு.
ட்ரம் தேய்ச்சி உள்ளே சொறி வாங்க, சொறி சொறி எடுக்கணும் வெளியே. இப்படி மாட்டி இப்படி மாட சொல்ற, இப்படி மாட்டி சுத்திட்டோ போட்டதான் செய்யும். ஆனால் அண்ணா அந்த பக்கம் கீழே இறக்கணும். ஆமாம், ரெண்டு மூவிங்கல ரெண்டு தீட்டு இருந்தா போகாது. உள்ள போலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆ இல்லைன்னா புதிய போதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். போதே இல்லை இவ்வளோ பெரிய போனால் ஹேண்ட் பிரேக் ரொம்ப மேலே இருக்கும். அப்பா இப்போ புதிய போதே அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண ஆப்போசிட் மர ஆப்போசிட் மரையா? ஆமாம், திரும்ப இருங்க. ரெண்டு கம்மியாச்சுன்னா மாற்றி போங்க. அப்புறம் கரெக்டாக வெளியதாக வருது. வெளியதான் வருதா? வெளியதாக வருது. ஆ வெளியதாக வருது. நிறைய பிடிக்கும். கஷ்டமா இருக்கும், போட்டு பார்ப்போம். ரொம்ப மேலே இருக்குமோ? ஆ டைட்டாக ஏறினாலும் பரவாயில்ல. கரெக்டாக தட்டு தட்டு இருக்கும். போதா? ஆ இதா லைட்டா? இதுக்கு மேலே மாஜிஸ் பண்ணக்கூடாது. ஏற்ற முடியாது. ஆ ஏற்ற முடியாது. அந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு முறை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதே வரா இது உள்ள வரையுது. இதே ஃப்ரீயாக தான் வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு முறையோட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் வரக்கூடாண்ணே. போதுமா? ஆ ஒரு முறை வேணால் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு முறை பண்ணலாம். ஒரு முறை பண்ணலாம். ஏற்றது கஷ்டம். அதான் பார்த்தேன், ஏற்றுறது கஷ்டமாயிடும். போதும் நினைக்கிறேன். ஆ போதுமே, இதுக்கு மேலே பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பைக்கலாம் தான் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட முடிச்சுக்கிடும். அதிகமாக பண்ணிவிட்டு ஏறணும்னு வச்சுக்கோ. அது லூஸ் பண்ணிருக்கணும். இதே உள்ளே போக மாட்டேன் பாரு. ஒரு நூறு ஒரு மணோட அட்ஜஸ்ட் பண்ணலை.
மணல் தான் இடிக்குது. ஆமாம், இதே சரியாது. அவ்வளோதான் ஸ்கூல் இதில் போட்டு போமாரு. ஒன்றுதானா? ஒன்று ஒன்று தான். போதும்ப்பிக்கலாம் போட்டு ரொம்ப ஃப்ரீயா சீட்டிங் ஆயிருதுல்ல.